தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்க தொடர்ச்சியாக பேசி கொண்டிருந்த தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருந்த ஒருத்தர் இருக்கார்ல அவருக்கு வந்து நினைவா கடற்கரையில் ஒரு பேனாவில் செல வைக்கணும்னா இவங்க ஏன் வைக்கிறேங்கிறாங்க ஏன் அவருக்கு வைக்காமல் யாருக்கு வைக்கிறது இல்லையா ஒருத்தர் நாலாயிரத்தி நாற்பத்தி நாலு கடிதம் விரும்பின கட்சிக்காரர்களுக்கு மட்டும் நாலாயிரத்தி நாற்பத்தி நாலு கடிதம் நாற்பது தொகுதியில் புத்தகம் இருக்க முடியும் அப்படின்னா அதை பற்றி ஒரு எழுத்தாளர் தமிழ்நாட்டில் பேசிட முடியும்னா அண்ணாவை பற்றி ஒருத்தர் பேசிட முடியும்னா பெரியாரை பற்றி பேசிட முடியும்னா நம்ம முதல்ல இவங்கள்லாம் யாருன்னு சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா அண்ணாவை போல ஒருத்தர் இன்னொருத்த கண்டு எடுத்துருவாங்களா அவங்க கிடச்சிடுவானுக்காவது என்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் ஏங்க வந்து திராவிட அரசியல் பேசுகிறீங்க நீங்கள் எங்கே திமுக ஆதரவு பேசுகிறீங்க அப்படின்னா சொல்லி பேசலை விட்டுடலாம் வேறு யாரை பேசலாம் சொல்லுங்கன்னு கேட்பேனா இவங்கள விட்டுடலாம் யாரை பேசலாம் சொல்லுங்கள் நீ இதை விட வலுவான கலைஞரை விட அண்ணாவோட விட ஒரு ஆளை கொண்டு வந்து வையை இதை விட்டுருவோம் நீ பொக்கப்பையெல்லாம் கூட்டிக் கொண்டு முன்னாடி வச்சுக்கிட்டு காவிட்ரோசர் போட்டிருக்காங்க அவனை பார்த்து பார்த்து நீங்கள் வச்சிக்க வச்சுக்க நான் அவனை எப்படி வச்சுக்கிறத அவனை நீங்கள் அண்ணா போல் ஒரு தன்மையான கடுஞ்சொல் பேசாத எல்லாரையும் தழுவிக்கொண்டு போகிற ஒருத்தர் இருக்கார்ல அவரை உங்களால் வந்து ஒரு அரசியல் தலைவரை பார்க்கவே முடியாது அப்படி நீங்கள் இந்தியா முழுமைக்கு மிக மேன்மையான தலைவர்கள் இருக்காங்க ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல கடுஞ்சொல் ஒன்று சொல்லிடுவாங்க ஈவிகே கே சம்பத் அவர்கள் திராவிட முன்னேற்றங்கள் வந்து வெளியே போகிறாரு வெளியே போகும்போது அண்ணா கிட்ட போய் பத்திரிகையில கேட்குறாங்க என்னங்க ஈவி கே சம்பத் மாதிரி வெளியே போகிறாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்ல ஏன்னா அவர் பெரியார் வெளியே வந்தவர்ல பெரியாரை விட்டு அண்ணா வந்த பொழுது அண்ணா திட்டாத திட்டில்ல பெரியாரை பெரியார் அண்ணாவை திட்டாத திட்ட அந்த திட்டு திட்ட கடும் சொல்லு சொன்னவர் எப்போவுமே அப்படி கடும் சொன்னு சொல்லிடுவார் பெரியார் வந்து இப்போ இன்னைக்கு பெரியார் வந்து பெரியாரை கொஞ்சோண்டு இவன் டோனில் படிக்கிறான் இவன் டோனில் படித்து விட்டு பெரியாரை கண்டு மிரட்டுறான் பெரியார் டோனை கேட்டால் வேணாம் என்ன ஆயிருப்பான் பெரியார் பேசினால் கேட்டால் என்ன ஆயிருப்பான் ஆரம்பிக்கும் போதே முட்டாளே முட்டாளேன்னு ஆரம்பிப்பார் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உனக்கு விளங்கவே மாட்டேங்குது முட்டாளேன்னு பெரியார் ஏன் அவ்வளோ கடுமையாக இருந்தார் ஏன் அவ்வளோ கடுமையாக இருந்தார்னா பெரியாருக்கு தெரியும் நம்ம நூறு வருஷம் தான் இருப்போம் ஆனால் இங்கே இருக்க அழுக்கு இருக்கு இல்லையா இது பல்லாயிரம் கால அழுக்கு அந்த அழுக்கை தீக்கணும்னா சீக்கிரம் வேலை செய்யணும் வேகமாக சொல்லணும் வேகமாக விளக்க வைக்கணும் அதனால தான் ஒரு வண்டி அடிச்சுக்கிட்டு கையில் மூத்தவழி சட்டியோடு தமிழ்நாடு பூரா சுற்றுறேன் பெரியார் அதிகாரத்துக்கு வந்தாரா தேர்தல் நின்னாரா அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தாரா எதுவுமே இல்லாத ஒரு ஆள் தொடர்ச்சியாக ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்ததுக்கான காரணம் இந்த சமூகம் இவ்வளவு மோசமானதாக இருக்கிறது இதை நம்ம சரிவண்டி நிமிகிற அவசரத்தில் தான் கருத்தில் சொன்னது அவர்கிட்ட பழகி வந்ததுனால அண்ணா வந்து கடுஞ்சொல்லே சொல்லலை அப்படி ஈவிக்கே சம்பத் விலகி போன பொழுது கேட்குறாங்க என்னென்னு பெரியார்கிட்ட படித்த வரல பெரியார் எப்படி திட்டுவாரு தெரியும்ல அண்ணா சொல்கிறாரு ஈவிகே சம்பத் என்பது வைரக்கடுக்கன் கடுக்கன் என் காது புண்ணா இருக்குது அதனால் கழட்டி வச்சுருக்கேன்ட்டார் இப்போ ஈவிகே சம்பத்துட்டு போய் கண்ணாசன் ரெடி பண்ணுறாரு ஈவிக்கே சம்பத்தை நீங்கள் சம்பத்து நீங்கள் அண்ணா அண்ணாவை ரெண்டில் ஒன்று பார்த்தலாம்னு காத்துக்கிட்டு இருக்காங்க இருப்பா அண்ணாவுடைய மீட் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னா அண்ணா ப்ரெஸ்மீட்டில் ஈவிக்கே சம்பத்தை வயிற கடுக்குன்னு எங்காவது புண்ணாயிருச்சு என் காது சரியானோன்னு எடுத்து மாட்டிக்க வேண்டாரு திருப்பி பத்திரிக்கையாளர்கள்லாம் ஈவி கே சம்பத்துகிட்ட வந்தா ஈவிக்கே சம்பத் திருப்பி கண்ணாசனை பார்த்து சொன்னாரான் ஏன்ப்பா அவர் என்னை வைர கடுக்குங்கிறாரு நான் என்னப்பா சொல்கிறது இப்போ அப்படின்னு அப்படி இருந்த ஒரு ஆள் அண்ணா கலைஞர் யாருன்னா இந்த பெரியாரும் இந்த அண்ணாவும் கலந்த வடிவம் தான் கலைஞர் கலைஞர் எல்லாரையும் தழுவிட்டு போகணுன்னு நினைப்பார் சரி பண்ணிங்கன்னு நினைப்பார் ஒருவேளை சரியாக வரமாட்டான்னு தெரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க இவனுக்கு சொல்லி விளங்க மாட்டேங்குதுன்னா அவர் பெரியார் கம்போ எடுத்துருவார் ஒரு மனிதன் காலமாகி இத்தனை வருடம் நீ நிமிடையும் அவர் பேசிக்கிட்டே இருப்ப அப்படின்னா உங்களுக்கு பூரா அந்த அச்சம் இருந்துகிட்டே இருக்கு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்ன குரல் இருக்கு இல்லையா இவங்க ஏற்கனவே கலைஞரை பார்த்து அந்த பயத்தில் இருந்தவங்க இப்போ அதே பயத்தோட அதே வேகத்தோட அதே இப்படி போட இன்னொருத்தர் இருக்காருங்கன்னு வரும் பொழுது ஆகா இது என்னடா முடிவு பெறாத சங்கிலியாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கேங்கிறக்காக தான் இவங்க பதில ஆரம்பிக்கிறது இவர் எல்லாம் விட்டு இங்கே ஒரு வேக்யூம் இருக்குது வேக்யூம் இருக்குன்னு சொல்லுவதுக்கு காரணம் என்ன ரெண்டு வருஷம் முன்னாடி இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல விரும்புவாங்க நம்ம அது முடியலை இது இருக்குன்னு தெரிந்து கொள்வதற்கு தொடர்ச்சியாக இதை படிக்க வேண்டியிருக்கு பெரியாரையும் அண்ணாவையும் திருவள்ளுவரையும் சங்க இலக்கியத்தை படிக்க வேண்டியதுக்கான அவசியம் என்னென்னா நம்மக்கிட்ட இதெல்லாம் இருந்துச்சுன்னு நாமே அறியாமல் இருக்கிறோம் என்பதுதான் பெரிய பிரச்சனை இப்போ இங்கே என்ன இருந்துச்சுன்னு தெரியணுன்னா நம்மகிட்ட எல்லாம் நம்ம எவ்வளோ வருவார்னு தெரியணும்ல பெரியார் என்னவெல்லாம் சொன்னார்ன்னு தெரியணும்ல ஏன் அந்த இடத்துல விலகவே முடியாமல் இருக்குது தமிழ்நாடு மட்டும் ஏன் தனிச்சிருக்கு இந்த மொத்த இந்தியாவில் அதுக்கு காரணம் எல்லாம் பார்த்த வேலை சமூக நீதியை பற்றி இந்த நாட்டில் எல்லாரும் பேசுகிறது எல்லாருக்கும் அதை பற்றி அக்கறை இருப்பதற்கான காரணம் இவர்கள் ஏற்படுத்தியிருந்தது இந்த பாதை இது இல்லாததுனால தான் பிற மாநிலங்களில் மிக எளிதாக நுழைய முடிந்தவர்களால் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைவது ரொம்ப சிரமமாக பல வேலையாக பல வித்தையாக இருக்குது நமக்கு இப்போ அந்த குரல் புதுசாக இருக்கிறதுனால நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஆனால் நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் எவ்வளவு செஞ்சுருக்காங்கங்கிற தெரிய வந்தால் தான் இது மாறாமல் இருக்கும் மாறாமல் இருக்கணும்னா நம்ம இதை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டியது இருக்குது வீட்டில் தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு முன்னாடி அரசியல் பேசுங்க பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம் உள்ள போய் உட்காருன்னு சொல்லாதீங்க வாயை பார்க்காதுன்னு சொல்லாதீங்க புள்ள பார்க்கட்டும் பிள்ளைக்கு தெரியட்டும் பிள்ளைக்கு தெரியணும்ல நான் கலைஞரின் சிறப்பை பேசுனேன்னா அதை என் மகன் கேட்கணும்னு நினைப்பேனா பெரியாரின் கோபத்தை பேசுனா அதை என் மகன் கேட்கணுன்னு நினைப்பேன் அது அவனுக்கு முக்கியம் அவன் தான் அந்த அடுத்த தலைமுறை அது அவன் பேசணும் புரிஞ்சுக்கணும்னா அவன் படிக்கணும் அவன் படிக்கணும்னா அவன் படிக்க வேண்டியது அவனே தேர்ந்தெடுக்கணும் அவன் தேர்ந்தெடுக்கிறதான் தான் படிப்பான் அவனுக்கு அதுக்கான அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிள்ளைக்கு அவன் தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம் எவன் ஒருவன் தனக்கான புத்தகங்களை மிகச் சரியாக தேர்ந்தெடுக்கிறானோ அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரியாக தேர்ந்தெடுப்பான் நமக்கு இருபத்தஞ்சி வயசில் புள்ள வந்து அப்பா இந்த பையனை காதலிக்கிறேன் அப்பா இந்த பையனை காதலிக்கிறேன் இந்த பொண்ணை காதலிக்கிறேன் சொன்னோன்னு நமக்கு ஏன் பதட்டம் வருது நம்ம என்னை காதலிக்க எதிரா வேண்டாம்னு நினைக்கிறோம் அந்த பிள்ளை கல்யாணம் என்னாமே இருக்க போகிறோம் புள்ள ஒருத்தனை விரும்புகிறேன் தான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஒருத்தன் சொன்ன ஒரு பதட்டம் என்னென்னா இவ எதையுமே தேர்ந்தெடுத்தது இல்லை இதுவரையும் தனக்குன்னு இவ எப்படி சரியாக தேர்ந்தெடுப்பாங்கிற குழப்பத்திலையும் பயத்திலையும் தான் வேண்டாம்ங்கிறோம் காதல் அவசரமாக நம்ம புள்ள தேர்ந்தெடுக்கவே இல்லைல்ல நம்ம புள்ள என்ன தேர்ந்தெடுத்துருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பள்ளிக்கூடத்தில் நம்ம கொண்டே சேர்த்தோம் ப்ளஸ் ஒன்றில் ஃபஸ்ட் குரூப் விட அதான் முக்கியம் நம்ம தான் சொன்னோம் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் படிக்க போகும்போது கல்லூரியில் என்ன படிக்கணும்னு நம்ம தான் சொன்னோம் என்ன ட்ரெஸ்ஸு பண்ணணும்னு நம்ம தான் சொன்னோம் என்ன சாப்பிடணும்னு நம்ம தான் சொன்னோம் யாரோட பழகணும் நம்ம தான் சொன்னோம் இல்லையா எத்தனை மணிக்கு சொன்னோம் அப்படி போய் அந்த புள்ள அந்த கிடைச்ச கேப்பில் ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க காதலிச்சு வீட்டுக்கு வந்தால் அம்மாவுக்கு என்ன ஐயையோ நம்ம வச்சிருக்கிறது ஒரு மக்கு பயல்ல இவனுக்கு இதுவரை எல்லாத்தையும் நம்ம தானே பார்த்து பார்த்து செஞ்சோம் இப்போ திடீர்னு வந்து யாரை ஒருத்தையை காதலிக்கிறேங்கிறானு யாரை கூப்பிட்டு வருவான்னு தெரியலையேங்கிற பையன் மேல இருக்க அச்சத்துல தான் அவசரமா அம்மா அந்த காதல வேண்டாம்ங்கிறா அதற்கு பதிலாக பதினஞ்சு வயசில் ஒரு பையன் அம்மா நான் அதை படித்தேன் அம்மா இப்படி ஒன்று இருக்குது அம்மா இந்த மாதிரி ஒரு வேலைக்கு நான் போகிறேன் அம்மா இப்படி ஒரு பொது வேலை செய்ய போகிறேன் அப்பா நான் போகிறேன்னு சொல்லியிருந்தான்னா அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம் பிள்ளை மிக சரியான பாதையில் தான் போகிறான் மிக சரியானதான் தேர்ந்தெடுக்கிறான் மிக சரியான செயலை தான் செய்கிறான்னு தெரிய வந்தால் அவன் வாழ்க்கையில் எடுக்கிற எந்த முடிவுக்கும் பெற்றோர்களாக நம்ம எதிர்த்து நிற்க போகிறதே இல்லை நம்ம திடீர்னு இருபத்தஞ்சி வயசில் நம்ம பிள்ளைய பற்றிய அச்சமும் பயமும் நமக்கு மேலிடாமல் இருக்கணும்னா அந்த பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளாக உருவாக்குறது முக்கியம் பாடம் படிப்பதையே சொல்லலாம் தயவு செஞ்சு உங்கள் புள்ள தொண்ணூறு மார்க் வாங்கலைன்னா சந்தோஷப்படுங்க புள்ள தொண்ணூறு மார்க் வாங்க வேண்டாம் இல்லையா ஏன்னா வருஷா வருஷம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் முதலிடம் வாங்குகிற ஒருத்தன் வந்திருக்கான் தமிழகம் முழுமைக்கும் முதலிடம் வாங்குகிற ஒருத்தன் வந்திருக்கான் அவன் வருஷம் பூரா மாறாமல் ஒரு பேட்டி கொடுக்குறான் மருத்துவராகி மக்களுக்கு சேவை செய்வேன்னு நீங்கள் முப்பது வருஷம் முன்னாடி ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன் எந்த ஊரில் சேவை செய்யறான்னு தேடி கண்டுபிடிச்சி எனக்கு காமிச்சிருங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நீங்கள் தொண்ணூறு மார்க் வாங்கிறானு நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் வரையும் முதல் மார்க் வாங்கினவங்க பூரா என்ன செய்கிறான்டான்னு தேடணும் பேட்டி கொடுத்துருக்காங்களா இவன் பூரா அவனை பிடிக்கிறான் அப்படின்னு தேடினா பைவுள்ள தொண்ணூறுகளுக்கு அடல் இந்த நாட்டிலே அவன் இவங்க பூரா பேட்டி கொடுத்து நான் மக்களுக்கு சேவை செய்வேன்னு அதில் வந்து தப்பி போன ரெண்டு பேர் இருக்காங்க உள்ளபடி இருக்காங்க நல்ல விதமாக படிக்கிறாங்க ஆனால் அதனுடைய சதவீதம் ரொம்ப 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 குறைச்சி உங்கள் பிள்ளை நிஜமாகவே சொல்கிறேன் ஃபெயிலாக போனால் எவ்வளவு வருத்தப்படணுமோ அவ்வளோ வருத்தப்படுங்க புள்ளை தொண்ணூற்றஞ்சு மார்க் வாங்கிருச்சுன்னா புள்ள வீணாக போக போகுதுன்னு அர்த்தம் தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்குற பிள்ளைய அச்சத்தோடு பார்த்துருங்க ஐயையோ படிக்காதரா இவ்வளவு அந்த படிப்பை தொண்ணூத்தஞ்சு மார்க் படிச்சுட்டு நீ இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் பிள்ளையாக இருக்க போகிறது இல்லை வேண்டாம் படிச்சிடாத புள்ள சாதாரணமாக அறுபது மார்க் ஐம்பது மார்க் வாங்கினா போதும் ஆனால் அந்த பாடத்துக்கு வெளியே புள்ளை என்ன படிச்சிச்சு அதை தயவு செஞ்சு எல்லோரும் கவனம் செலுத்தணும் இதுக்கு தவிர புள்ளைக்கு என்ன தெரியும் இல்லையா தனியாக அந்த புள்ள சமூகத்தோடு என்ன பங்காற்றுது என்ன கருத்து வச்சிருக்கு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் பொம்பளை பிள்ளைய பத்திரமாக பார்த்துக்கிறானாங்கிறது ரொம்ப முக்கியமான குணம் இன்றைக்கி தேட வேண்டியது அவன் கூட படிக்கிற பொம்பளை பிள்ளைய அவனோட நல்ல விதமாக பேசினுச்சுன்னா நம்ம பையன் நல்லா வளர்ந்துருக்கானு அர்த்தம் டே ராம் வா டே ராம் வா அவனை கூப்பிட்டு செல்லாததுக்கு முன்னா இவன் நல்லா வளர்த்துருக்கான்னு அர்த்தம் அவன் அந்த பாதுகாப்பு உணர்வை கொடுத்துருக்கான்னு அர்த்தம் நம்ம பொம்பளை பிள்ளையை திருப்பி திருப்பி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது முக்கியம் இல்லை அந்த பொம்பளை பிள்ளையில பத்திரமா பார்த்து சமமாக நடத்துகிற அறிவாக ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா பொம்பளை பிள்ளைகளை கொடுக்க வேண்டியது தைரியத்தை ஆம்பளை பிள்ளைக்க சமமாக நடத்தணும்டா உன்னை போல் ஒரு ஆள்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியது முக்கியம் அதை உணர வேண்டியது முக்கியம் எந்த ஒரு சமூகத்திலும் ஆணும் பெண்ணுமா இருவரும் உயர்ந்தால் மட்டும் தான் சமூகம் போயிடும் அவன் ஆம்பளை புள்ள பொழச்சிக்கு வா நீ பொம்பளை புள்ள பத்திரம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுன்னு சொன்னால் நம்ம தப்பாக புள்ள வளர்க்குறோம்னு அர்த்தம் இல்லையா அப்போ இது எல்லாம் அறிவதற்கு அந்த பிள்ளைய சொந்தமாக சிந்திக்க வேண்டியது இருக்கு சொந்தமாக சிந்திக்கிறது எப்போ சிந்திக்கும் பிள்ளை புத்தகம் படித்தா சிந்திக்கும் ஃபோன் பார்த்தா சிந்திக்காது படம் பார்த்தா சிந்திக்காது அது ஏங்க ஃபோன் பார்த்தா இப்போ நான் கேட்டிருக்கேன் நியூஸ் படிச்சிங்கன்னா கேட்டால் அதான் இப்போ ஃபோன்லேயே பார்த்துட்றேன் மேம்மா தயவு செஞ்சு ஃபோனில் நியூஸ் படிக்காதீங்க உங்களால் ஃபோனில் நியூஸ் படிக்கவே முடியாது ஒரு நாளிதழ் அது வந்து எந்த நாளிதழ் வேணாலும் வாங்குங்க சரியா நான் சொல்கிற கருத்துக்கிறக்காக வந்து வல்லது சார் நாளிதழ் வாங்க வேணாம் அதை கூட வாங்க உங்களுக்கே தெரிஞ்ச நாலாவது நாளில் என் பூரா பொய்யா சொல்கிறான் இடன்னு ஆனால் வீட்டில் ஒன்று வாங்கி ஃபிசிக்கலாக ஒரு பேப்பர் கிடைக்கிற பேப்பர் படிங்க படித்தா அந்த பேப்பரில் பக்கம் பறக்கும் பக்கத்தில் ஒருத்தி வேற ஒரு பக்கம் படிப்பான் அதில் ஒரு கட்டுரை வரும் நீங்கள் ஃபோனில் படித்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அதில் பாப்பப்பாகி ஒரு விளம்பரம் வரும் எப்பொழுதும் செய்தியை விட விளம்பரம் ரொம்ப பிடிக்கும் அந்த விளம்பரத்தை தொடுவீங்க நீங்கள் விளம்பரத்தை தொட்டிங்கன்னா அந்த ஃபோனுக்குள்ளே இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன புரிஞ்சிக்கும்னா கருப்பள்ளியப்பனுக்கு பொம்பளைப் பிள்ளைய படம் போட்ட விளம்பரம்னா ரொம்ப பிடிக்குது போலக்குன்னு நினச்சிக்கிட்டு தொடர்ச்சியாக பொம்பளை பிள்ளை படம் போட்ட விளம்பரமாக என் ஃபோனில் வரும் இயல்பாவே மனித மனம் தண்ணி மாதிரி பள்ளத்தை நோக்கி பாய்வதைப் போல கீழ்மையை நோக்கி தான் போகும் நீங்கள் படிக்க வந்த செய்தியை விட்டுவிட்டு ஒரு இடத்துல வந்து முடியும் கடைசியில் ஃபோனில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா எங்கேட ஆரம்பிச்சனமே அப்படின்னா ஃபோனில் இடத்துல இருக்க மாட்டிங்க ஆனால் உங்ககிட்ட ஃபிசிக்கலாக ஒரு புத்தகம் இருக்கும்போது ஒரு நாளிதழ் இருக்கும்போது ஒரு வார இதழ் இருக்கும்போது ஒரு விஷயம் படிச்சிங்கன்னா படித்த பிறகு அட இப்படியா பேசுகிறாருந்தாலும் அப்படி நீங்கள் சிந்திப்பீங்க சிந்திச்சுட்டு திருப்பி வந்து விட்ட வரியிலேருந்து படிக்க முடியும் ஆனால் காட்சியாக பார்க்கும் பொழுது நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அது அவன் என்ன விரும்புகிறானோ அந்த காட்சியை எடுத்தவன் அதை நோக்கி நீங்கள் போவீங்க இல்லையா நான் ஒரு படம் எடுக்கிறேன் என் படத்தை பார்த்து நீங்கள் சிந்திப்பீங்களா வீட்டுக்கு போய் யோசிப்பீங்க ஆனால் படம் பார்க்கும்போது நான் என்ன சிந்தித்தனோ அதையே நீங்களும் சிந்திக்க வச்சா தான் நான் தீரமான இயக்குனர் இல்லையா உங்களை நிற்க விடாமல் கூப்பிட்டு போயிடும் கூடவே படத்தில் ரெண்டரை மணி நேரமும் ஆனால் புத்தகம் அதை செய்யாது புத்தகத்தை நிறுத்திட்டு சிந்திக்கலாம் நீங்கள் அப்போ இந்த பிள்ளைகளுக்கு சிந்தனையை பழக்கணும்னா சிந்திக்கிறதை பழக்கணும்னா பிள்ளைக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லிக் கொடுத்தோம்ல நடக்க சொல்லிக் கொடுத்தோம்ல நீச்சல் பழக சொல்லிக் கொடுத்தோம்ல எல்லாம் சொல்லி கொடுத்தோம்ல பிள்ளைக்கு சிந்திக்க சொல்லி கொடுத்தோமா சிந்திக்க எப்படி சொல்லி கொடுக்குற கிளாஸை நடத்துகிறாங்க இருந்தால் போய் அனுப்பிச்சிடலாம் பிள்ளைக்கு மாதம் ஐநூறுரூவா கட்டி போப்பாங்க சிந்திக்க சொல்லி கொடுக்குறாங்களாம் பார்ப்பான்னு அப்படி சிந்திக்க சொல்லிக் கொடுக்குற இடம் தான் புத்தகம் எனக்கு வந்து இந்த தமிழக அரசு கொண்டு வந்த திட்டத்திலே ரொம்ப பிடிச்சிருந்த திட்டம் தெரியுமா பெண்களுக்கு பேருந்தில் வந்து இலவச பயணம் அது வெறும் இலவசம் இல்லை அந்த இலவசம் என்ன செய்யும்னா ஒரு பொண்ணை வீட்டை விட்டு வெளியே கிளப்போம் ஒரு சாதாரணமாக பன்னெண்டாவது படித்த பொண்ணு ஒரு கடையில் போய் வேலை பார்த்தா ஒரு சேல்ஸ்கால வேலை பார்க்குறான்னா அவருக்கு ஒரு ரூபா ஐயாயிரம் ரூபா சம்பளம் தருவாங்க ஏன்னா வந்து உள்ளூருக்குள்ளே போக போகிறா ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே போக போகிறா முப்பது கிலோமீட்டருக்குள்ளே போகிற பொண்ணு தினசரி பஸ்ஸுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா செலவழிச்சு போகணும்னு வச்சுக்கி முப்பது ரூபா செலவாயிருக்கு காலை பதினஞ்சு ரூபா சாயந்தரம் பதினஞ்சு ரூபா முப்பது ரூபா செலவானா ஆயிரரூவா அதில் செலவாயிருது நீ ஏம்மா போகிற பரவாயில்ல வீட்டில் இருந்து நான் அப்பா சொல்லக்கூடும் இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுவாள் பஸ்ஸு சும்மா தானப்பா போகுது நம்ம அண்ணன் கடைக்கு தான் வேலை பார்க்க போகிறேன் நான் போயிட்டு வந்துடுறேன் ஆறு மணிக்கு வந்துரு வெளியே போவா இல்லையா அப்போது காட்டிலேருந்து பேருந்தேரி தூத்துக்குடிக்கு வந்த பொண்ணு அந்த பொண்ணு தனியாக நேரடியாக அவளுடைய சிறு சிறு சிக்கல்களை தீக்குறா சிறு சிறு சிக்கல்களை தீர்க்கறக்கான வழி அந்த பெண் அடையும் பொழுது என்ன செய்கிறா தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு போகலாம்ங்கிற நம்பிக்கை வருது மதுரைக்கு போகும்போது மதுரையிலேருந்து சென்னைக்கு போகலாம்னு நம்பிக்கை வருது சென்னைக்கு போனால் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகலாம்னு நம்பிக்கை வருது டெல்லிக்கு போனால் டெல்லியிலேருந்து உலகம்பூரம் போகலாங்கிற நம்பிக்கை நீங்கள் ஒரு பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கலைனா ஒரு பொண்ணுக்கு வரும்னா அதுதான் வந்து தலைமுறை தாண்டி இருக்கிற ஒரு சிந்தனை அதனால அது ரொம்ப சிறந்த திட்டம் நினைச்சேன் செய்யணும்ல அதை நம்ம ஜெயரஞ்சன் நம்மளால் குறிப்பிட்ட மாதிரி திட்டக்குழு துணைத்துல வந்து அவன் திட்டக்குழு வந்து ஒரு இது எடுத்தாங்க இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும்ல நம்ம வந்து பேருந்தில் பெண்களை இலவசமாக பயணம் பண்ண வைக்கிறோம் ஆனால் அதன் மூலமாக என்ன நன்மை நடந்திருக்குன்னு தெரியணும்ல அதை ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு டேட்டா எடுத்தாங்க ப்ராப்பராக சரியா ப்ராப்பராக டேட்டா எடுத்து ஒரு சராசரியாக தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு மாதம் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபா மிச்சம் அப்படின்ட்டு சமர்ப்பித்தாங்க கொண்டு போய் முதல்வர்கிட்ட அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஊர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னென்னா வெறுபு நான் ரேண்டமாக தமிழ்நாடு கூட எடுக்காமல் ரொம்ப ப்ராப்பராக அவங்க எடுத்துக்கிட்ட ஊருங்கிறது பார்த்திங்கன்னா மதுரை திருப்பூர் தூத்துக்குடி மூணு ஊர் எடுத்தாங்க எதுக்காக அப்படின்னா கடல் சார்ந்து ஒன்று வணிகம் சார்ந்து ஒன்று தொழில் சார்ந்து ஒன்று இது மூணுமா என்னவாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது அப்போ ஒரு அரசாங்கம் ஒரு திட்டம் அந்த திட்டத்தினால் தலைமுறை தாண்டிய நன்மை தலைமுறை தாண்டிய நன்மையில் என்ன விளைஞ்சிருக்கிறது ஒரு வருஷம் தெரிஞ்சுக்கிறது இது ரொம்ப முக்கியம்